பெற்ற பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு தான் பெத்த பிள்ளைகளை விடுதியில் விட்டுவிட்டு தான் வளர்க்கின்ற நாயோடு வாக்கிங் செல்கின்ற கலாச்சாரம் தான் இந்த தனி கொடுத்தனும் சொன்னா இதுல மகிழ்ச்சி இருக்குதா? அந்த மாமனாரை கவனிக்கிற இடத்துல, அந்த மாமியாவை கவனிக்கிற இடத்துல, அந்த கேப்ல, அந்த ரூமுக்கு வரும்ல, அப்போ ஒரு கிள்ளு கிளிப்டு என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன், பேச மாட்டேன்னு பேசுவான் பாத்தீங்களா? அந்த சின்ன விஷயத்துல இருக்கு சார் காதல்ங்கிற அற்புதமான விஷயம். எங்கேயாவது நீங்க பாருங்க, ரெகுலரா வண்டியில போகும்போது கீழே விழுந்துட்டு என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஆம்பளையும் ஐயோ அம்மா அப்படின்வான், எவனாவது கீழே ஐயோ என் பொண்டாட்டி வரலட்சுமி அப்படின்னு சொல்றான். ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம், தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. ஒரு வயசான பாட்டி இருந்தானா ஒரு மருத்துவத்தை இருக்கிறது சம சார். இன்னைக்கு மாதிரி ஸ்கேன் எடுக்கிற எக்ஸ்ரே எடுக்கிறதா இல்ல, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வலது கையை ஊண்டி அந்த கர்ப்பிணி பெண் எந்திரிச்சா ஆம்பளை பையன், இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை பிள்ளை சொல்றதுக்கெல்லாம் ஒரு பக்கு வச்சு மருத்து வச்சு அப்படின்னு சொல்லலாம். கிராமத்தில் இருப்பாங்க அவங்க முன்னோர் இருப்பதே ஒரு நூலகம் இருப்பது மாதிரி. வீட்டில் கூட்டு குடும்பத்தில் என்னென்ன இருக்கு சார்? பிள்ளைகளை செல்போன்ட்ட ஒப்படைக்க பொருளா, தாத்தா பாட்டிட்ட ஒப்படைங்க, கதை சொல்லி பண்புகளை சொல்லி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி அழகாக வளர்ப்பாங்க. அவன் தொந்தரவாக இருக்கான், ஒரு 10 நிமிஷம் தொந்தரவு போனால் போதும்னு சொல்லி செல்போனை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னா அவன் வாழ்நாளில் எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறான்? நாங்களாம் தத்தி தவறி ஓடி கபடி விளாண்டு கீழே தண்ணியில் குதிச்சு வந்தோம், இன்னைக்கு ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கு. ஆனால் இனி வரப்போகிற தலைமுறை அந்த ஆரோக்கியம் இருக்குமான்னு கேட்டால் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் 13வது ஆள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, 13 குழந்தையும் பெற்றுட்டு எங்கள் அம்மா அவங்க வாட்டு காட்டு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு 180,000 ரூபா செலவண்ணிட்டு 3 மாதத்துக்கு எந்திரிக்காமல் உட்காந்துற சூழல், இதெல்லாம் எதனாலனா கூட்டு குடும்பத்தில் முன்னோர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன அறிவுரையில் கேட்காதனால. அவங்க இன்னைக்கு மாதிரி ஸ்கேன் எடுக்கிற எக்ஸ்ரே எடுக்கிறதா இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வலது கையை ஊண்டி அந்த கர்ப்பிணி பெண் எந்திரிச்சா ஆம்பளை பையன் எப்படி பாருங்க, இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை பிள்ளைனு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்கு வச்சு மருத்து வச்சு அப்படின்னு சொல்லலாம். கிராமத்தில் இருப்பாங்க அவங்க முன்னோர் இருப்பதே ஒரு நூலகம் இருப்பது மாதிரி வீட்டில், அதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு பேராசிரியர் அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. கூட்டு குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி பெரிய இருக்கா. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு, அந்த வரலாறு என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வசன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, அன்போடு அனைவரையும் நேசி அதை சொல்லிக் கொடுத்ததே அவினாசி என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்கள், பெரும் மகிழ்ச்சிக்கு, மனிதனுடைய பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. தனி குடும்பத்தினுடைய நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? பெற்ற பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு தான் பெத்த பிள்ளைகளை விடுதியில் விட்டுவிட்டு தான் வளர்க்கின்ற நாயோடு வாக்கிங் செல்கின்ற கலாச்சாரம் தான் இந்த தனி கொடுத்தனும் சொன்னா இதுல மகிழ்ச்சி இருக்குதா? இல்ல அம்மாவோடு அப்பாவோடு அண்ணனோடு தம்பியோடு சகோதரனோடு சகோதரியோடு இப்படி கூட்டு குடும்பமா வாழ்றதுல மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா கூட்டு குடும்பமா வாழ்றதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கு. ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நீங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்களேன். கூட்டு குடும்பமா எல்லாரும் இருக்கிறப்ப நேரம் எங்களுக்கு பிரைவேசி இல்ல, புருஷன் பேச முடியல, அதுல இல்ல சந்தோஷம். மாமனாருக்கு மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொண்டாட்டி, அங்கே சமயக்கட்டில இருந்து மாமியா கூப்பிட்டு விட்டுருக்காங்க, இங்கே வான்னு கூப்பிடுவாங்க. புருஷங்கார அந்த கேப்பில் எப்படியாவது பொண்டாட்டிகிட்ட பேசலான்னு பார்ப்பான். அந்த மற்ற உறுப்பினர்களோட மனைவி பிஸியாக இருக்கிறப்ப அந்த சைடில் இவன் போய் ரூமில் நின்று, சாவித்ரி இந்த வந்து சீப்பு எங்கே இருக்க எடுத்து கொடுன்னு உடனே, அந்த மாமனாரை கவனிக்கிற இடத்துல, அந்த மாமியாவை கவனிக்கிற இடத்துல, அந்த கேப்பில், அந்த ரூமுக்கு வரும்ல, அப்போ ஒரு கிள்ளு கிளிப்டு என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன், பேச மாட்டேன்னு பேசுவான் பார்த்தீங்களா? அந்த சின்ன விஷயத்தில் இருக்குது சார் காதல்ங்கிற அற்புதமான விஷயம். அதை புரிஞ்சவங்களுக்கு தான் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், ரெகுலராக வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டு என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு ஆம்பளையும் ஐயோ அம்மா அப்படின்வான், எவனாவது கீழே விழுந்து ஐயோ என் பொண்டாட்டி வரலட்சுமி அப்படின்னா சொல்கிறான், சொல்லவே மாட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம், என்ன வெளியே நீங்கள் தனி குடும்பம் வந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் பூரா தாயிட்டே தான் இருக்கு. தாயிட்டு என்ன இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இப்போ இவங்க தனி குடுத்தனம் போகிறது எதுக்கு? எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கா? பூரா வேலையை எங்கள்கிட்ட வாங்கறதுக்கு தான் தனி கொடுத்தனை கூப்பிடுறது. இவங்க வீட்டில் இருந்தால் இவங்க வேலை செய்யணும், அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா அரணா எங்கள் அம்மா இருப்பாங்க, எங்கள் தாத்தா இருப்பார், எங்கள் பாட்டி இருப்பார், எங்களை காப்பாற்றுவார். அங்கே போனால் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க தாத்தா பாட்டியை பற்றி, நிஜமாவே சொல்கிறேன்,
ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தா ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. ஒரு வயசான பாட்டி இருந்தானா ஒரு மருத்துவத்தை இருக்கிறது சமம் சார். ஒரு பச்சை குழந்தை அழுதுச்சுன்னா நடு ஜாமத்தில் தனி கொடுத்துறமா நீங்க போறீங்க. உங்களுக்கு 28 வயசு ஆகும், குழந்தை பிறந்து 2 வருஷம் கூட ஆகாது. நீங்களே சின்ன பிள்ளை, உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு எதனால் அழுகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தா டப்பு டப்புன்னு அந்த போட்டிருக்க அந்த பேம்பர்ஸ் எல்லாம் அவுத்து விட்டு ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கா என்ன எதனால் இவ அழுகுறான்னு சொல்லி பார்த்து வீட்டு வைத்தியம் பார்த்து நம்மளுடைய வாரிசை கூட காப்பாத்துறதுக்கு நல்ல உறவுகள் வேணும்னா அது கூட்டு குடும்பத்தில் தானே சார் இருக்கு, தனி குடும்பத்தில் இருக்கா சார்?